கதவு திறந்து கிடக்கு, இவர் என்னமோ பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன சார், ஃபுல் ட்ரெஸ்ல இருக்கீங்க போல, ரோஜா தோட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. பாப்பா ஈஸ்வர், இந்த ரோஜா செடிய நட்டு வச்சு பூத்துச்சுன்னா பாக்குறதுக்கு கண்ணுக்கு எதமா இருக்கும். ஆமா, நேத்துக்கு ஒரு பொண்ணோட தகராறாமே ஆட்டோல. ஆமா சார், அவதான் சார் என்கிட்ட வந்து உம்பிடுத்தா. ஒன்னா நம்பர் வாயாடி சார் அவ. ஐயோ பாவம், விட்டுருங்க, உங்களை ஆள் தெரியாம சொல்லி. நேத்து எடுத்து பேசினதுனால 12 கிலோமீட்டர் நடக்க வச்சிட்டோம்ல. அப்பா முதல்ல இந்த மாத்திரை சாப்பிடுங்கப்பா. இவரு ஈஸ்வர், நம்ம வீட்டோட ஓனர், இகேஎஸ் கம்பெனி எல்லாம் இவரது தான் சார். இவங்க இவ என் பொண்ணு அர்ச்சனா, எல்எல்பி படிக்கிறா, அக்கிலானங்கிறதா இவ ஆசை, கொஞ்சம் குறும்பு அவ்வளவுதான். எனக்கு அப்பவே ஒரு சின்ன சந்தேகம் சார், உங்க பொண்ணா தான் இருக்கணும்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு போஸ்ட்மேன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க போதே நினைச்சேன். சார் இவங்க ரொம்ப பேசினாலும் நியாயமா தான் சார் பேசுறாங்க, இவங்க பெரிய அறிவாளி சார். நானா சார் தப்பு பண்ணிட்டேன். ஈஸ்வரா ரொம்ப நடிக்காது. 12 கிலோமீட்டர் ஒரு பொண்ணு நடந்து வந்திருக்கா, கால் வலிச்சதை விடுங்க சார், மனசு எப்படி வலிச்சிருக்கும் சார். அர்ச்சனா மேடம் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா தம்பி போகும்போது மறக்காம இந்த ரோஜா செடி எடுத்து கொடுத்துறேன்னா வரான் தம்பி. சார் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மறப்பண்ண சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் கெட்டவா இல்ல, நல்லவங்க, அது உங்களுக்கே போக போக தெரியும். நீங்க நல்லவர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க, அதான் நான் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் இல்லங்க, இந்த ஊர்ல ஒரு சின்ன பையல கூப்பிட்டு கேட்டா கூட ஈஸ்வரனே சூப்பர்னு சொல்லுவான். ஆமா வரட்டா. ஹலோ, இத மறந்துட்டு போறீங்க? உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நட்டு வைங்க, இதுல பூ பூத்துச்சுனா உங்களுக்கு நல்ல மனசுன்னு அர்த்தம். அப்படியா, இது எப்படி பூத்து குலுங்க போகுதுன்னு பாருங்க. பூத்து குழுனா தான் நான் நல்லவன் ஒத்துக்குருவா. என் கௌரவமே உன் கையில அடங்கி இருக்குது. ஒண்ணுக்கு ரெண்டா நிறைய பூ பூத்து ஈஸ்வரன் நல்லவன், இல்ல இல்ல ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீ சொல்ல வைக்கணும். சரியா, அதுக்கு உனக்கு என்ன வேணும்? ஈத்தூளு, முட்டை ஓடு, ஆட்டு புழுக்க, இல்ல இந்த டவுன்ல கிடைக்குமே உரம். இந்த பொதுக்கு எல்லாம் வேலை வேலைக்கு கரெக்டா வரும். அதை விட்டு இளிச்சவா போய் தானே என்ன பண்ணிட போறான்னு, நான் போடுறதெல்லாம் தின்னுட்டு பூக்காம இப்படி கம்பா நின்னேன்னு வெய்ய, கிள்ளி எரிஞ்சு வாட்டர் ஊத்தி கொளுத்திடுவேன். ஜாக்கிரத. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, உக்கி போட்டது முட்டி போட்டதும் பெஞ்சியில் நின்னது ஞாபகம் வருதே, ஈஸ்வர் கூட பழகியது மருண் கூட படிச்சதும் ஞாபகம் வருது. எப்படி பாட்டு அருணே, நீயும் ஈஸ்வரும் ரெண்டாப்பு மூணாப்பு படிச்சு வர்ற வரைக்கும் நான் நாலாவப்புலயே இருந்தேன். பரீட்சையில நீங்க பேப்பரை காட்ட வந்தேன், நான் பாஸ் ஆகி பாஸ் ஆகி 9வது வகுப்பு வரைக்கும் வந்தேன். எங்க படிச்சு வீடெல்லாம் கட்டி ஏசி எல்லாம் போட்டுருவேன்னு புறாமடா உங்களுக்கு, அதான் பேப்பரை காட்டாம விட்டாங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன். இங்க பாரு, அவனுக்கு லாட்ரி சீட்டு விழுந்துச்சு, பணக்காரன் ஆயிட்டான், நான் அவனுக்கு அல்லக்கை ஆயிட்டேன், நீ படிச்சு மேதை ஆயிட்ட. நல்லா படிச்சேன், வேலை கிடைக்கல. டேய், உனக்கு எப்ப வேலை கிடைக்குதோ அப்ப நீ வேலைக்கு போ, அது வரைக்கும் நான் உன்ன பாத்துக்கிறேன்டா. அதுதான உண்மை, இதானடா எல்லாம் பாத்துக்கிற. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம். நாங்க கேக்கும் போதெல்லாம் காசு கொடுக்கற, சரி அது எதுக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கிற, பின்னாடி என்கிட்ட இருந்து புடுங்கறதுக்கு.